प्रत्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगातिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इवमान दण्डः। सो நம்ம வந்து குமாரசம்பவத்தோட ரெண்டாவது சர்க்கம் ஆரம்பிச்சோம், 3 ஸ்லோகம் தான் படிச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் பிரேக். சோ द्वितीय சர்க்கம் ஆரம்பத்திலே என்ன அப்படினா, இவா தேவர்கள் எல்லாரும் அந்த தாரகாசுரனுடைய கொடுமை தாங்காம போய் வந்து பிரம்மஸ்துதி பிரம்மனை வந்து வேண்டிக்கிறா, பிரம்மதேவரை. அதுல வந்து நம்ம இந்த 3வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அத சர்வஸ்ய தாதாரம் தே சர்வே சர்வதோமுகம் வாகீஷம் வாக்பிஹி அர்த்தியாபிஹி और அர்க்யாபிஹின்னு ஒரு பாட்டம் இருக்கு, பிரணிபத்திய உபதஸ்தீரே, அதோட நிறுத்தினோம். அதுக்கப்புறத்துல இருக்கிற அந்த 12 ஸ்லோகம், 4வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு 12 ஸ்லோகம் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா பிரம்மாவினுடைய ஸ்துதி. இந்த குமார சம்பவத்துல இது வந்து பிரம்மஸ்துதி, இங்க பின்னாடி 6வதுல வந்து சிவனை ஸ்துதி பண்ணுவார். அதே மாதிரி ரகுவம்சத்துல வந்து 10வது சர்க்கத்துல 16வது ஸ்லோகத்திலேருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுனுடைய ஸ்துதி. இந்த மாதிரி 3 தேவதைகளுடைய ஸ்துதியும் காளிதாசர் பண்ணுவார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், நமோஸ்து அமூர்த்தயே துப்யம் பிராக் சிருஷ்டேஹே கேவலாத்மனே குணத்ரய விபாகாய பச்சாத் பேதம் உபேயுஷே. அதாவது அமூர்த்தயே துப்யம் நமஹ அஸ்து, அதுதான் வந்து மெயின் சென்டென்ஸ். துப்யம் நமஹ அஸ்து, உனக்கு, நம்ம அமூர்த்தையே எப்படிப்பட்ட உனக்கு அப்படின்னா ஃபார்ம்லெஸ் ஷரீரம் இல்லாத உனக்கு, உன்னை நமஸ்கரிக்கிறேன், உனக்கு நமஸ்காரம். என்ன அப்படின்னா பிராக் சிருஷ்டேஹே கேவலாத்மனே, சிருஷ்டிக்கு முன்னாடி கேவலம் ஆத்மஸ்வரூபமாக இருந்த உனக்கு. அதுக்கப்புறம் குணத்ரய விபாகாய பச்சாத் பேதம் உபேயுஷே, அதுக்கப்புறம் குணத்ரய விபாகத்தின் பொருட்டு நீ வந்து ஒரு பேதத்தன்மையை அடைந்த. இதுதான் இதனுடைய அர்த்தம். நான் டீட்டெயிலா சொல்றேன். இங்க வந்து அன்வயம் பார்த்தேன்னா சிருஷ்டேஹே பிராக்கு கேவலாத்மனே பச்சாத் குணத்ரய விபாகாய பேதம் உபேயுஷே, அப்படிப்பட்ட அமூர்த்தையே துப்யம் நமஹ அஸ்து. இதுதான் அன்வயம். அதாவது என்ன அப்படின்னா காளிதாசனுடைய பல கிரந்தங்கள் பார்த்தேன்னா அத்வைத பரமாதான் அவருடைய மங்கள ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம சாகுந்தலத்திலேயே பார்த்தோம், அண்டு நம்ம வந்து ராமவர்மா கமெண்ட்ரியிலையும் பார்த்தோம் எப்படி வந்து சாகுந்தலம் டிராமாக்குள்ளேயே அவர் வந்து அத்வைத தத்துவத்தை கொண்டு வரார் அப்படின்னு. இதுல வந்து என்ன அப்படின்னா அத்வைத தத்துவம் என்ன அப்படின்னா there's only one reality, அதுதான் வந்து இந்த பியூர் கான்சியஸ்னஸ். அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிலிஜன் பிலாசபின்னு எடுத்துக்கும் போது நம்ம டாப் 3 பிரைமரி 3 ஃபேக்டர்ஸ் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு ஈஸ்வரன், இன்னொன்னு நம்மளா இருக்கிற ஜீவர்கள், அதுக்கப்புறம் பிரபஞ்சம். இது மூணும். அத்வைத்தியினுடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா இது மூணுமே என்ன அப்படின்னா ஒரு பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினால, அதாவது சைத்தன்யம் ஆத்மா அப்படிங்கிறதுதான் ஒன்னே ஒண்ணு, அதுதான் எட்டர்னல் ரியாலிட்டி, அதுதான் பியூர் கான்சியஸ்னஸ். இட் இஸ் ஒன்லி ஒன் ரியாலிட்டி. அதனால்தான் அந்த தத்துவத்துக்கே அத்வைத்தம்னு பேரு. ந வித்யதே துவைத்தம் எத்திர, எந்த ஒரு பியூர் எந்த ஒரு சைத்தன்ய ஸ்வரூபத்துல அந்த த்வித்வபாவம்ங்கிறது கிடையாதோ அதுதான் உங்களுக்கு வந்து உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்னு சொல்றா. இந்த சைத்தன்யத்துக்கு என்ன அப்படின்னா பிரகிருதியோட சம்பந்தம் வரும்போதுதான் அதுக்கு வந்து ஈஸ்வரத்துவம் ஜீவத்துவம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே சிருஷ்டியா இருக்கு. சோ வந்து இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிறது அது வந்து ஏகஹா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், இரண்டற்றதுன்னு அர்த்தம். எத்திர ந வித்யதே துவைத்தம் எத்திர, எந்த ஒரு பேஸ்ல யுத்வம்ங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட சைத்தன்யத்துக்கு பிரகிருதியோட சம்பந்தம் வரும்போது இந்த பிரகிருதிங்கிறது தான் என்ன அப்படின்னா மாயா இல்லைன்னா அவித்யா. இந்த மாயாங்கிறது ஈஸ்வரன் பிரகிருதிக்கு இந்த மாயாவுக்கு சைத்தன்யத்துக்கு இந்த மாயாவோட சம்பந்தம் வரும்போது அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன்ங்கிறது வெறுமே பரமேஸ்வரன் மாத்திரம் இல்ல, எல்லா சுவாமியும் சிருஷ்டிகர்த்தா சம்ஹாரகர்த்தா அண்ட் பாலனகர்த்தா, 3 பேருக்குமே ஈஸ்வரன் தான் பேரு. அதே மாதிரி இந்த பிரகிருதிக்கு அவித்யா இந்த சைத்தன்யத்துக்கு அவித்யாவோட ஒரு சம்பந்தம் வரும்போதுதான் நம்ம எல்லாம் ஜீவஸ்வரூபம். நமக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்ய ஸ்வரூபமும் ஒன்னே ஒண்ணுதான். அவித்யா வசாத்து நம்ம நான் அயம் நான் அகம் அப்படிங்கிற ஒரு பிரதீதி வந்து நமக்கு அவித்யா வசாத்து வருதுங்கிறா. ஈஸ்வரனுக்கு எப்படி வருதுன்னா மாயா ரூபமாக வருது அப்படிங்கிறா. இது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அப்ப வித்தியாசமே இல்லையா அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு தெரியும் மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். ஜீவனுக்கு தனக்கு வந்து இந்த பிரகிருதி இந்த அவித்திய வசத்தினால தான் இப்படி இருக்குங்கிற அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்ளாத காரணத்தினாலதான் அவனுக்கு வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மனனம் எவ்ரி ஜென்மா நம்ம வந்து ஜென்மா எடுத்துருக்கோம். சோ இப்ப வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அது ஒன்னே ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம். அதாவது சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம், ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம். அந்த சைத்தன்யத்துக்கு இந்த பிரகிருதியோட ஒரு சம்பந்தம் வரும்போது அந்த பிரகிருதிங்கிறது என்ன அப்படின்னா சத்துவ ரஜசு தமசு, இது மூணு குணத்தோட இருக்கு. இத வந்து இந்த பிரகிருதியை வந்து நீங்க என்னமாவே கிளாசிஃபை பண்ண முடியாது. அது சத்தா ரியலா இல்லைன்னா அசத்தா அப்சல்யூட் நத்திங்கா, ரெண்டுமே கிடையாது. அதை வந்து வர்ணிக்க முடியாத ஒரு இது அந்த பிரகிருதிங்கிறது. சோ இந்த பிரகிருதியிலதான் இந்த சத்துவ ரஜ தமோ குணமயமாக இருக்கிற இந்த பிரகிருதியோட இந்த சைத்தன்யம் இந்த ஆத்மாவுக்கு வந்து எப்போ வந்து சம்பந்தம் வருமோ அப்போ, அதாவது சத்வ குணத்தை பிரதானமா வச்சுண்டு மகாவிஷ்ணு காப்பாத்துறார், ரஜச பிரதானமா வச்சுண்டு சிருஷ்டி பண்றார் பிரம்மா, தமச பிரதானமா வச்சுண்டு சம்ஹாரம் பண்றார் பரமேஸ்வரன் அப்படின்னு இருக்கு. அப்பனா வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து தமப்பிரதானமா, பிரம்மா வந்து இதுவா ரஜச பிரதானமா வச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்படி கிடையாது. சத்வம் தேவா ஹராஸ்திரயா, எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் ஹராஸ்திரயா, ஹர ஹரி பிரம்மா, மூணு பேருக்கும் வந்து சத்துவகுணம் தான் மேலோங்கி இருக்கும். அந்த சத்துவகுணத்தை சத்துவகுணத்தோட இருக்கின்ற அவளுக்கு அவ வந்து சிருஷ்டி பண்ணும்பொழுது அவ வந்து அந்த ரஜோகுணத்தை வச்சுட்டு சிருஷ்டி பண்றா, சத்வம் பிளஸ் ரஜஸ். அண்ட் ஸ்திதி காப்பாத்தும் போது பாலனகர்த்தாவா இருக்கிற மகாவிஷ்ணு சத்வ பிரதானமாவே இருந்துட்டு பாலனம் பண்றார். தமப்பிரதானமாக இருந்துட்டு அவர்கிட்டயும் சத்வகுணம் தான் இருக்கு, அந்த சம்ஹாரம் பண்ணும்பொழுது அந்த தமசுங்கிற குணம் வந்து மேல இருக்கு. இப்படி அந்த ஏகமேவ சைத்தன்யம் அதுவே மூணு விதமாக மாறி சிருஷ்டி சம்ஹாரம் லயம், சிருஷ்டி பாலனம் லயம், இது மூணுத்துக்கும் வந்து காரணமா இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து. சோ வந்து இங்க வந்து அமூர்த்தையே, சோ இந்த சைத்தன்யத்துக்கு என்ன அப்படின்னா அதுக்கு மூர்த்தி கிடையாது, அதாவது ஃபார்ம் கிடையாது, ஃபார்ம்லெஸ் கிடையாது, இதுதான் அப்படின்னு அதை சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு குணம் கிடையாது, அதுக்கு வந்து எந்த ஆட்ரிபியூட்ஸும் நீங்க கொடுக்க முடியாது. அது வந்து ஏகமேவ அத்விதீயம். அதுக்கு வந்து இந்த பிரகிருதியோட சம்பந்தம் வரும்போது சத்துவ குண தமசுங்கிற மூணு குவாலிட்டியும் சேரும்போது அப்போ அந்த ரஜோகுணத்தோட சேர்ந்துண்டு சிருஷ்டி பண்றார் பிரம்மா. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் சாராம்சம். நமோஸ்து அமூர்த்தையே துப்யம், துப்யம் அமூர்த்தையே அப்படின்னு சொல்லும் பொழுதே சரீரமற்றவர் அசரீராயன்னு அர்த்தம். எப்ப வந்து அவர் அமூர்த்தியாக இருக்கார் அப்படின்னா சிருஷ்டேகே பிராக்கு, சிருஷ்டிக்கு முன்னாடி. சரி, எப்படி இருக்கார் சிருஷ்டேகே பிராக்கு அப்படின்னா கேவல ஆத்மனே, ஒரே அந்த ஆத்மஸ்வரூபமாக அந்த, அதாவது அந்த சைத்தன்யத்துக்கு ஆத்மானு பேரு பிரம்மன்னு பேரு, இதெல்லாம் வந்து சினானிமஸ் வேர்ட்ஸ். சோ சிருஷ்டேகே பிராக்கு கேவல ஆத்மனே, சிருஷ்டிக்கு முன்னாடி ஆத்மஸ்வரூபமாக உள்ள அமூர்த்தையே மூர்த்தி இல்லாத ஆகாரம் இல்லாத துப்யம் நமஹ அஸ்து அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் எப்ப வந்து அவருக்கு வந்து எப்ப வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் எப்ப வந்து சிருஷ்டிக்கு இவர் கர்த்தா, லயத்துக்கு அவர் காரணம், ஸ்திதிக்கு அவர் காரணம் வந்தது அப்படின்னா குண பஷாத்து குணத்ரய விபாகாய வேதம் உபேயுஷே, உபேயுஷே வேதத்தை அடைந்தீர்கள். எப்போ அப்படின்னா குணத்ரய விபாகாய, அந்த சத்துவம் ரஜோ தமோ இந்த மூணு குணத்தோட ஒரு அந்த மூணு குணத்தோட இருக்கிற அந்த பிரகிருதியோட ஒரு சம்பந்தம் வரும்பொழுது நீங்க வந்து வேதத்தன்மையை அடைந்தீர்கள் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? இப்ப வந்து நம்ம வந்து அப்படியே வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம். புதுசா வந்தவாளுக்கு நம்ம வந்து நாராயண பண்டிதரனுடைய வியாக்கியானம் மாத்திரம் தான் பாக்குறோம், பிரகாஷிகா பாக்கல, விவரணம் மாத்திரம் தான் பாக்குறோம். சரியா? அத தேஷாம் வாச்சிகம் உபஸ்தானம் பிரபஞ்சயதி நமோஸ்து இத்தியாதி ஏகாதச श्लोक वाचिकमा एकादशभिः श्लोकैः सो नेक्स्ट वर और 11 श्लोकत्तिल तत्र आदौ ब्रह्मणः त्रिमूर्ति सृष्टौ हेतुत्वम् आह सो त्रिमूर्ति सृष्टि सृष्टिय पत्ति அந்த பிரம்மாதான் இந்த சிருஷ்டிக்கு காரணம் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் கவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நமஹ இதி துப்யம் நமஹ அஸ்து, துப்யம் நமஹ அஸ்து, உங்களுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். துப்யம் நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா பஷட் யோகாஷ்ட, அத அந்த சூத்திரத்தினால உங்களுக்கு நமசப்த யோகே சதுர்த்தி, நமஹங்கிற ஒரு சப்தம் வரும்போது சதுர்த்தி விபக்திங்கிறது வரும். नमः इति नमस्कार वाचकम् अव्ययम्, नमः அப்படிங்கிறது ஒரு நமஸ்கார வாச்சகம், அஸ்து அப்படினா भवतु, अस्माभिः कृतः नमस्कारः एतादृशाय भवते भवतु इत्यर्थः. अस्माभिः அப்படிங்கிறது अस्माभिः எங்கள் இந்த மாதிரி இருக்கின்ற எங்களினால், அதாவது தேவர்கள் ஸ்துதி பண்றா இவர பிரம்மாவை, இந்த மாதிரி இருக்கின்ற எங்களால கிருதஹ நமஸ்காரஹ செய்யப்பட்ட இந்த நமஸ்காரமானது ஏதாதிருஷாய பவதே பவது விதி இவ்வாறு இருக்கின்றனா எவ்வாறு இருக்கின்ற அமூர்த்தையே பிராக் சிருஷ்டேகே கேவல ஆத்மனே அந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் துப்யம் உங்களுக்கு நமஹ அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட உங்களுக்கு எங்களால் செய்யப்பட்ட நமஸ்காரம் ஏதாதிருஷாய பவதே இப்படி இருக்கின்ற உங்களுக்கு பவதே பவது இத்தியர்த்தா புரியுதா. கீதிருஷாய இதி ஆகாங்ஷாயாம் பிரம்மணஹ மூர்த்திஹி त्रयसृष्टेहे पूर्व अवस्थाम आहुहु सो कीदृशाय எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா இருக்குமோ இப்படிப்பட்டவர் ஏதாதிருஷாய பவதே பவது அப்படின்னு சொன்னா கீதிருஷாய அப்படின்னு ஆகாங்ஷாயாம் ஒரு பரபரப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம். பிரம்மணஹ மூர்த்தி த்ரய சிருஷ்டேகே பூர்வ அவஸ்தாமாக சோ பிரம்மணஹங்கிறது இங்க பிரம்மா கிடையாது, அந்த சைத்தன்யம் அது மூர்த்தி திரய சிருஷ்டேகே பூர்வ அவஸ்தாம் ஆகுஹு இந்த மூர்த்தி திரயம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூர்த்தி திரயத்தினுடைய சிருஷ்டேகே பூர்வ அவஸ்தாம் ஆகுஹு இந்த மூர்த்தி திரயத்துக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு அவஸ்தைய சொல்றார். சிருஷ்டேகே பிராக்கு கேவலாத்மனே அமூர்த்தையே இது சிருஷ்டிக்கு முன்னாடி கேவல ஆத்மனே ஆத்மஸ்வரூபமாக மாத்திரம் இருந்த அமூர்த்தையே சரீரமற்ற சிருஷ்டேகே பிராக்கு திரிமூர்த்தி சிருஷ்டேகே பூர்வாவஸ்தாயாம் கேவலாத்மனே ஏகாத்மனே சிருஷ்டேகே பிராக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி திரிமூர்த்தி சிருஷ்டேகே பூர்வாவஸ்தாயாம் இந்த திரிமூர்த்திகள் வர்றதுக்கு முன்னாடி அவஸ்தையில் கேவல ஆத்மனே ஏகாத்மனே அந்த ஒரே ஆத்மா அந்த சுத்த சைத்தன்யம் அது ஒண்ணுதான் இருக்கு. அத்விதீயாய இத்யர்த்தஹ அதையேவ அமூர்த்தையே அசரீராய அத்விதீய அப்படின்னாலே இரண்டு அற்றது எஸ்மின் எத்ர ந வித்யதே துவைதம் எத்ர எஸ்மின் அதிஷ்டானே துவைதம் ந வித்யதே ஏக ஏவ வித்யதே சோ அப்படிப்பட்ட அத்விதீயாய இன்னொன்று அற்ற அதையேவ அமூர்த்தையே அசரீராய அதனாலேயே சரீரமற்ற அப்படிங்கிறதும் போட்டிருக்கார். சிருஷ்டியந்தரம் தூ பவான் ஏக ஏவ திரிதா பாசத்தை இத்தியாகு சிருஷ்டிக்கு அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துல என்ன அப்படின்னா அந்த ஏக ஏவ சைத்தன்யம் என்ன ஆறுது திரிதா பாசத்தை மூன்றாக பாசிக்கிறது. பஷாத்து பேதம் உபேயுஷே இது அதனாலேயே பின்னாடி ஒரு பேதத்தன்மையை அடையிறது. பேதத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா அந்த மாயையோட சம்சர்க்கம் வரும்பொழுது அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு பிரம்மா விஷ்ணு சிவன்கிற ஒரு 3 பேதவாவம்ங்கிறது அடையிறது. பஷாத்து சிருஷ்டேகே ஊர்வகாலம் பேதம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மனா திரைவித்ய விவகாரம் உபேயுஷே பிராப்தவதே பஷாத்து பஷாத்துனா சிருஷ்டேகே ஊர்வகாலம் சிருஷ்டிக்கு பிறகு பேதம் பேதத்தை என்ன மாதிரி பேதம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவாத்மனா திரைவித்ய விவகாரம் பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படிங்கிற ஒரு ரூபமாக 3 விதமான ஒரு விவகாரத்தை நீங்கள் அடைந்தீர்கள். திரைவித்ய பிராப்தோ ஹேதுமாக என்ன அந்த திரைவித்யம்க்கு என்ன காரணம் எதனால அந்த ஒரு 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 சுத்த பிரம்ம சைத்தன்யம் இந்த பிரகிருதி வசாத்து எப்படி 3ஆ பிரியறது அப்படின்னா அதுக்கு குணத்ரய விபாகம் என்ன அப்படின்னா குணானாம் குணம்ங்கிறது என்ன அப்படின்னா சத்வ ரஜஸ் தமசாம் திரயம் குணத்ரயம் சத்வம் ரஜஸ் தமசு இந்த 3த்தினுடைய திரயம் இந்த 3 குணங்களினுடைய திரயம் तेन विभागः पृथक् भावः यस्य तस्मै इदनाल और पृथक् विभागम अडैंद अंद ब्रह्माविर्क्कु अंद ब्रह्मदेवरुक्कु चतुर्मुख ब्रह्माविर्क्कु नमस्कारम तदुक्तम एन्न अप्पडिना पालने विमल सत्त्ववृत्तये जन्म कर्मणि रजोजुषे लये तामसाय जगतां पराकृत द्वैत जाल वपुषे नमोस्तुते सो வந்து என்ன அப்படினா பாலனே விமல சத்வ விருத்தையே பாலனே ரட்சிக்கிற காலத்துல விமல சத்வ விருத்தையே சத்வத்தோட சேர்ந்திருக்கு ஜென்ம கர்மணி ரஜஹ ரஜோஜுஷே ஜென்ம கர்மணி அந்த சிருஷ்டி காலத்துல எதோட அந்த சைத்தன்யத்துக்கு சம்சர்க்கம் அப்படினா ரஜோஜுஷே அந்த இட் அடாப்ட்ஸ் வித் அந்த ரஜோகுணம் லயே தாமசாய லயா லயே தாமசாய அப்படின்னு சொல்லும் பொழுது லய காலத்துல சம்ஹார காலத்துல அது வந்து தாமச குணம் அதோட அதுக்கு ஒரு சம்சர்க்கம் ஜகதாம் பராகிருத துவைத ஜால வகுஷே நமோஸ்துதே சோ வந்து இப்படிப்பட்ட ஜகதாம் அந்த டியூவாலிட்டி இல்லாத இந்த துவைத ஜாலவ பராகிருத துவைத ஜால வகுஷே போக்கடிக்கப்பட்ட அந்த துவைத ஜால வபுஷே அந்த துவைத ஜாலம்னு இல்லாத அப்படிப்பட்ட பரபிரம்மணி நமோஸ்துதே பரபிரம்மாவான உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து முடிக்கிறார். இதுதான் வந்து நம்ம வந்து பல இடத்துல காதம்பரியினுடைய மங்கள ஸ்லோகம் பார்த்தேன்னா ரஜோஜுஷே ஜன்மனி சத்வவிருத்தையே ஸ்தித பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க ஸ்திதிநாச ஹேதவே त्रयीमयाय त्रिगुणात्मने नमः अंगीं पातुं इदेतां ननु एकस्मिन्नेव परब्रह्मणि त्रिविध व्यवहार अनुपपत्तिः चेत् अत्र उच्यते यदा शुद्धे अपि स्फटिके एप्पडी वंदु शुद्धमा ओरु स्फटिका ओरे ओरे परब्रह्म तत्वत्तुल एप्पडी सत्वम रजस तमसुंगற மூணு குணமும் இருக்கும் அப்படினா எப்படி வந்து சுத்தமா ஒரு ஸ்படிகம் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு நீல கல்லு வச்சா நீல கல்லுனுடைய அந்த கலர் அதை எடுத்துக்குமோ பீதவர்ணம் வச்சா அந்த பீதவர்ணத்தை எடுத்துக்குமோ அதே மாதிரி ரத்தவர்ணத்தை வச்சா அந்த ரத்தவர்ணத்தை அதை அடாப்ட் பண்ணிக்குமோ அதே மாதிரிதான் இந்த பரபிரம்மணி சிருஷ்டி சமயே ரஜோகுண யோகாது பிரஜாபதி சிருஷ்டி சமயத்துல ரஜசனுடைய குண யோகாது அதுக்கு அவருக்கு வந்து பிரஜாபதினு பேரு ஸ்திதி சமயே பாலன சமயே சத்வகுண யோகாத்து சத்வகுணத்தினோட சம்பந்தம் வருதுனால விஷ்ணு ரீதி ததா விநாச காலே லய காலத்துல தமோகுண யோகாத்து ருத்ரஹ இது த்ரிவித வியாபார உபத்தே அப்படின்னு நிறைய உபனிஷத் வாக்கியங்கள் இந்த மாதிரி இதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரம்மாக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும் போதே இந்த தேவர்கள்லாம் எப்படி பண்றா அப்படின்னா அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யத்துக்கு நமஸ்காரம் பண்றா. அந்த சிருஷ்டிக்கு பூர்வம் ஆத்மஸ்வரூபமா இருந்த அது சிருஷ்டி காலத்துல என்ன அப்படின்னா இந்த சத்வகுண சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூணு குணத்தோட சம்பந்தம் வரும்பொழுது சிருஷ்டி லயம் சம்ஹாரம் சிருஷ்டி லயம் பாலனம் இந்த மூணு காரியத்தையும் பண்ற அப்படிப்பட்ட சுத்த பிரம்மனை நமோஸ்து அப்படின்னு நமஸ்காரம். சரியா இருக்கா? नमोस्तु अमूर्तये तुभ्यं प्राक् सृष्टेः केवलात्मने गुणत्रय विभागाय पश्चात् भेदं उपेयुषे अडुत्त श्लोकं यत् अमोघं अपां अन्तरुक्तं बीजं त्वया अधः चराचरं विश्वं प्रभावः तस्य गीयते सो வந்து என்ன அப்படினா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படினா सृष्टि ஆச்சு सृष्टि ஆகும்போது ஃபர்ஸ்ட் सृष्टि எதை பண்ணார் அப்படினா ஜலத்தை பண்ணார். நம்ம சாகுந்தலத்துல இப்பதான் படிச்சோம் யா சிருஷ்டிஹி சிருஷ்டுராத்யா சோ சிருஷ்டுஹு ஆத்யா சிருஷ்டிஹி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டாவான அந்த பிரம்மதேவனுக்கு முதல்ல அவர் சிருஷ்டி பண்ணது எது அப்படின்னா ஜலம். சோ வந்து என்ன அப்படின்னா அஜஹ அப்படின்னாலே பிறப்பற்றவரேன்னு அர்த்தம். ஜாயதே இது அஜஹ யார் ஒருத்தருக்கு உற்பத்தி ஜன்மா அப்படிங்கிறது கிடையாது. அபாம் அந்தஹ சோ வந்து என்ன அஜஹ ஏ அஜ அபாம் அந்தஹ त्वया अमोघं यत् बीजं उक्तं आदः चराचरं विश्वं तस्य प्रभावः गीयते सो வந்து என்ன அப்படினா सृष्टि காலத்துல முதல்ல நீ सृष्टि பண்ணது ஜலம். அந்த ஜலத்துக்குள்ள ஒரு பீஜம்ங்கிறது உன்னால உக்தம் அதாவது பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவை பார்த்து சொல்றார் எது அமோகம் அப்படின்னா அமோகம் அப்படின்னாலே சபலம்னு அர்த்தம். சோ வந்து ரொம்ப ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு பீஜமானது துவயா அபாம் அந்தஹ உக்தம் உன்னால் அந்த ஜலத்துக்கு உள்ள வந்து உக்தம் அப்படின்னா சோ பண்ணப்பட்டது, வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அதக சராச்சரம், அதுல இருந்து அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சராச்சரம் விஸ்வம் பிரபா தஸ்ய பிரபாவக கீயதே. சோ அந்த பீஜத்துல இருந்து என்ன அப்படின்னா சரம் சரம் அச்சரம். சோ வந்து அசையும் பொருள் அசையா பொருள் அந்த மாதிரி இருக்கின்ற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சிருஷ்டியும் வந்து அந்த பீஜம் மூலமா தான் ஆரம்பிச்சது அப்படிங்கறத வந்து கீயத்தை, அதனுடைய தஸ்ய பிரபாவக கீயத்தைன்னு சொல்லும் பொழுது அந்த பீஜத்தினுடைய பிரவாகம்ங்கிறது இவ்வாறாக சொல்லப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சோ வந்து இதுல அன்வயம் பார்த்தேன்னா அஜ அபாம் அந்தஹ துவயா அமோகம் எது பீஜம் உக்தம் ஆதஹ சராச்சரம் விஸ்வம் தஸ்ய பிரபாவக கீயதே அப்படிங்கிறதுதான் இதனுடைய அன்வயம். அந்த வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம். हे अज त्वया अपाम अन्तः यत् बीजम् उक्तं चराचरम् आदः विश्वं तस्य प्रभावः गीयते. अज அப்படினாலே न जायते इति अजः. யாருக்கு வந்து பிறப்பு இல்லையோ பிறப்பற்றவரேன்னு அர்த்தம். சோ பிறப்பு ஏன் இல்ல அப்படின்னா அன்யேஷ்வபி திருஷ்யதே இதி டஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் வந்து நான் இந்த ஸ்லோகம் முடிச்சுட்டு கடைசியா கிராமருக்கு வரேன். அனேன சோ அஜ அஜ அப்படிங்கிறது என்ன ஜாயதே இதி அஜஹ. யாருக்கு வந்து பிறப்பு இல்லையோ அனேன இத நான் அஜஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் அத ஜகத் சிருஷ்டி கா பிரகாரம் ஆகுது. ஜகத் சிருஷ்டியினுடைய பிரகாரத்தை சொல்றார். அஜ ந ஜாயதே அஜஹ, யாருக்கு வந்து பிறப்பு இல்லையோ அனேன ஜனன பிரதிஷேதேன வினாசோ அபி பிரதிஷித்தா. அதாவது எது ஒண்ணு உண்டாச்சோ அதுக்கு அழிவுங்கிறது நிச்சயம். இப்போ ஒரு கட்டம் உண்டாச்சு, இந்த க்ஷணத்துல உண்டாருது, அதுக்கு உற்பத்தி இருக்குன்னா இன்னைக்கு வேணா அது அழிஞ்சு போகலாம். அதே மாதிரி நம்ம ஜீவராசிகளும், நமக்கு இந்த சரீரத்தோட இருக்கின்ற ஜீவனுக்கு நான் சொல்றேன், அது மாதிரி உலகத்துல பாக்குற எல்லா பொருளுக்கும் எது உண்டாச்சோ அதுக்கு அழிவுங்கிறது நிச்சயம். சோ இங்க அஜஹான்னு சொல்றதுனாலேயே இவருக்கு வந்து அந்திமம் அந்த நாசம்ங்கிறது கிடையாது. அனேன அப்படின்னா அஜ இதி சப்தேன ஜனன பிரதிஷேதேன, ஜனனம்ங்கிறதுக்கு இல்லாத காரணத்தினால் வினாசோ அப்படி பிரதிஷித்தக, அவருக்கு வந்து எது பிரதிஷித்தம் எது வந்து பிரதிஷேதம் ஆயிடுத்து அவருக்கு நாசமும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜாதஸ்ய ஹி துருவம் மிருத்யுஹு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எது ஒண்ணு பிறக்கிறதோ அதுக்குதான் வந்து மிருத்யுங்கிறதும் சம்பவிக்கும். இது உபபன்னஸ்ய பாவஸ்ய விநாச பிரதிபாதனாது ஜகதாமேவ உற்பத்தி, இந்த ஜகத்துக்கு தான் உற்பத்திங்கிறது இருக்கு. துவம் தூ நித்ய ஏவ இதி பாவக, ஜகத்துக்கு தான் உற்பத்தியே ஒழிய உனக்கு வந்து உற்பத்திங்கிறது கிடையாது. நீ நித்தியஸ்வரூபமாக இருந்துருக்க. அபாம் துவயா ஏவ ஆதௌ சிருஷ்டானாம் ஜலானாம். அபாம் அப்படின்னாலே இஸ் ஈக்வல் டு துவயா ஏவ ஆதௌ சிருஷ்டானாம் ஜலானாம், உன்னால்தான் உன்னாலேயே முதல் முதலாக சிருஷ்டி செய்யப்பட்ட ஜலத்துக்கு ஜலத்துல அத்திர அபாமித்யனேன சூக்ஷ்ம ரூபாணாம் உபாதானம் சராச்சரம் விஸ்வம் இத்யனேன தூ ஸ்தூல ரூபாணாம் இது சிருஷ்டி பிரகரணாத்து சித்தியதி. சோ அத்திர அபாம்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் சிருஷ்டி பண்ணது அபாம். அது சொல்றதுனாலேயே என்னன்னா ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதமாக தான் ஒரு பொருள் வெளியில வரும். சோ அந்த அபாம் அப்படின்னு சொல்றதுனாலே சூக்ஷ்ம ரூபானாம் உபாதானம், அந்த சூக்ஷ்ம ரூபமான சிருஷ்டிய சொல்றது. சராச்சரம்னு சொல்றதுனால சராச்சரம் விஸ்வம் அப்படின்னு சொல்றதுனாலேயே ஸ்தூல ரூபானாம் இது சிருஷ்டி பிரகரணா சித்தியதி, ஸ்தூல ரூபங்களை சிருஷ்டி பண்ணார். முதல்ல சூக்ஷ்மமான சமாச்சாரங்களை பண்ணார், அதுக்கப்புறம் ஸ்தூலமான விஷயங்களை பண்ணார் அப்படின்னு நமக்கு வந்து சித்தியதி சிருஷ்டி பிரகரணா சித்தியதி. அதுக்கப்புறம் அந்தஹா அப்படின்னு சொல்லும்போது அந்தர்பாகே எது பீஜம் வீரியம் உக்தம் நிஷிக்தம் சராச்சரம் அதஹ திருஷ்யமானம் விஸ்வம் தஸ்ய பிரபாவஹ இதி கீயதே. அந்தஹ அந்தர்பாகே அந்தர்பாகத்துல எது பீஜம், பீஜம்ங்கிறது வெறும் சீடு மாதிரி இல்ல, இவருடைய ஒரு சக்தி அந்த வீரியம் உக்தம் அது வைக்கப்பட்டதோ நிஷிக்தம், அதுல இருந்து என்ன அப்படின்னா சராச்சரம் அதஹ திருஷ்யமானம் விஸ்வம் தஸ்ய பிரபாவஹ இதி கீயதே. அதுல இருந்து தெரியப்படுற சரம் அச்சரமாக இருக்கின்ற இந்த விஸ்வம் தஸ்ய பீஜஸ்ய தஸ்ய வீரியஸ்ய ஏவ பிரபாவஹ இது கீயதே, அதனுடைய ஒரு பிரபாவம், பிரபாவம்ங்கிறது ஒரு எஃபெக்ட், அதுதான் அப்படின்னு பாடப்படுகிறது. எதுல அப்படின்னா மன்வாதிபிகி மனுஸ்மிருதி அதுலாம். प्रकृष्टो भावः प्रभावः विभूतिः प्रकृष्टो भावः प्रभावः அந்த பிரபாவத்தை வர்ணிக்கிறார். என்ன அடுத்தது வந்து ஸ்ரீனிபுவோ அனுபசர்கேன்னு ஒரு சூத்திரம், அதுவும் நான் கடைசியில சொல்றேன். கீயதே உச்சதே இத்யர்த்தஹ சொல்லப்பட்டது. தஸ்ய பீஜஸ்ய ஜகத் உத்பாதன சாமர்த்தியம் ஆகுது. அந்த பீஜத்துக்கு ஜகத் உத்பாதன சாமர்த்தியம், எப்படி அந்த பீஜம் அந்த வீரியம்னு சொல்றாளே அதுக்கு வந்து ஜகத் உத்பாதன சாமர்த்தியம்ங்கிறது எப்படி அப்படின்னா அமோகம் இது. அமோகம்னா சபலம் இத்தியர்த்தா, சபலம் ரொம்ப அமோகம்னா பயனை அளிக்கக்கூடியது, அது வந்து வீணா போகாதுன்னு அர்த்தம். சரியா? அப்படிப்பட்ட அந்த திண்ணமாக பயனளிக்கும்னு அர்த்தம் சபலம் இத்தியர்த்தா. ஜகத் உற்பத்தேகே பிரகிருஷ்டம் காரணம் இது யாவது, அந்த ஜகத் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எது அப்படின்னா அந்த பீஜம் அந்த வீரியம். துவயா பூர்வம் ஜலம் நிர்மாய தத் அந்தர்பாகே நிஷிப்தஸ்ய வீரியஸ்ய விபூதிரேவ சராசராத்மகம் இதம் விஸ்வம் இது மன்வாதய வதந்தி இத்தியர்த்தா. சோ துவயா முன்னால், பூர்வம் முன்னாடி, ஜலம் முன்னாடினா முதல்ல சிருஷ்டி, ஜலம் நிர்மாய ஜலத்தை நிர்மாணம் செய்துவிட்டு பிறகு ததந்தர்பாகே அதற்குள்ள நிஷிக்தஸ்ய வைக்கப்பட்ட வீரியஸ்ய அந்த வீரியத்தினுடைய விபூதிரேவ அந்த விபூதி தான் என்ன, அதனுடைய ஒரு பரிமாணம் தான் என்ன, பரிணாமம் தான் என்ன அப்படின்னா சராச்சராத்மகம் இதம் விஸ்வம், சரம் அசையும் பொருள், அச்சரம் அசையா பொருளோட இருக்கின்ற இந்த விஸ்வம் ஆனது உண்டாச்சு அப்படிங்கிறத மன்வாதயா வதந்தி இத்யர்த்தா. அத்திர புராண வச்சனம் மனுவச்சனம். சோ புராண வச்சனம் என்ன அப்படின்னா ஹிரண்ய கர்ப்போ பகவான் சிசுக்ஷு விவிதாக பிரஜாஹ ஆபஏவ சசர்ஜாதௌ தாசு வீரியம் வீரியம் அஸ்ருஜத் ததண்டம் அபவத் ஹைமம் சஹஸ்ராம்சு சமப்ரபம் தஸ்மாத் அண்டாத் சமுத்பன்னம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம். சோ பகவான் ஹிரண்யகர்பக பகவானான அந்த ஹிரண்யகர்பர் என்ன பண்ணார் அப்படின்னா சிசுக்ஷு அப்படின்னா சிரஷ்டும் இச்சுகு, அவர் வந்து சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால என்ன விவிதாக பிரஜாக சிசுக்ஷு பலவிதமான பிரஜைகளை சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பகவான் ஹிரண்யகர்பக ஆதயேவ ஆதௌ சசர்ஜ அதனாலேயே முதல்ல வந்து சிருஷ்டி செஞ்சார். எத அப்படின்னா ஜலத்தை. அபஏவ சசர்ஜ ஆதவ் அபகங்கிறது ஜலம், அந்த அப்ப வந்து ஆதவ் சசர்ஜ முதல்ல வந்து சிருஷ்டி பண்ணார். தாசு அப்சு அந்த அப்புக்குள்ள வீரியம் அசர்ஜத்து அவர் வந்து தன்னுடைய அந்த வீரியம் அந்த பீஜத்தை வச்சார். அதுக்கப்புறம் தது அண்டம் அபவத்து ஹைமம் அந்த அண்டம் என்ன ஆச்சுன்னா ஹைமம் ஒரே தங்கமயமாக இருந்தது. சஹஸ்ராம்சு சமப்பிரபம் அப்படியே ஒரு 1000 கிரணங்களோட பிரகாசமாக இருந்தது. தஸ்மாத்து அண்டாத்து சமுத்பன்னம் ஜகத்து ஸ்தாவர ஜங்கமம் அப்படிப்பட்ட அண்டத்திலேந்து உண்டான இந்த ஜகத்தானது ஸ்தாவர ஜங்கமமா இருக்கு. அசையும் பொருள் அசையா பொருளோட இருக்கின்ற இந்த ஜகத்தானது இந்த அண்டாது சமுத்பன்னமா இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். இங்க வந்து நீங்க வந்து அஜஹ ந ஜாயதே இத்யஜஹ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்யேஷ்வபி திருஷ்யதே அப்படின்னு இங்க ஒரு சூத்திரம் இருக்கு. இது வந்து ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அபவாத சூத்திரம். அபவாத சூத்திரம்னா உங்களுக்கு என்னன்னா எக்ஸப்ஷனல் சூத்திரம், அதாவது ரூல்ஸ் போட்டுட்டே வருவார், இது இல்லாட்டியும் இது ஓகேன்னு அபவாத சூத்திரங்கள் போடுவார். அந்த லிஸ்ட்ல வருது. இதுல வந்து இது 3, 2, 101 இந்த ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இது எதுக்கு அபவாத சூத்திரமா வருது அப்படின்னா சப்தம்யாம் ஜனேர்டஹன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது இந்த அந்யேஷ்வபி திருஷ்யதேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இந்த சூத்திரத்துக்கு அப்படின்னா அந்யேஷ்வபி உபதேஷு ஜனேர் ட சியாத்து டங்கிற ஒரு அஃபிக்ஸ் வந்து ஜன்னுங்கிற ஒரு இதுக்கு வரும். இதுக்கு வந்து முன்னாடி வர சூத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னா 3, 2, 97 பார்த்தீங்கன்னா சப்தம்யாம் ஜனேர் டஹான்னு ஒரு சூத்திரம். இந்த சப்தம்யாம் ஜனேர் டஹாங்கிற சூத்திரம் என்ன அப்படின்னா டாங்கிற அஃபிக்ஸ் வந்து ஜன்னுங்கிற ஒரு தாத்துவோட வரும். எப்ப அப்படின்னா சப்தமி அந்த உபபதே. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து சரசிஜம் சரசு நீங்கிறது தான் உங்களுக்கு சப்தமியோட சஃபிக்ஸ் இது பிரத்யயம் சரசு நீ பிளஸ் ஜன்னு டா. சோ இங்க வந்து சப்தம்யாம் ஜனேர் டஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுக்கு அந்த சப்தம்யாம் உபபதே அதுக்கு பின்னாடி ஜன்னுங்கிற ஒரு தாத்து வந்ததுன்னா அதுக்கு வந்து டாங்கிறது அஃபிக்ஸா வரும். அப்படிங்கிறது ஒண்ணு. மூணு ரெண்டு 98 பார்த்தேன்னா பஞ்சம்யாம் அஜாதம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஜாதி இல்லாத இடத்துல, ஜாதி சம்பந்தமா சொல்லாத இடத்துல பஞ்சம்யாம் அஞ்சாவது விபத்தியில உங்களுக்கு வந்து இந்த டாங்கிற சம்யா வரும். அதுக்கு அபவாதமா இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா, அப்பவாதமா இல்ல, இது ஒரு சூத்திரம். இதுக்கு அப்புறம் வந்து உபசர்கேச்ச சன்யாயாம்னு 99 3 2 99 ஒண்ணு இருக்கு. 3 2 100 வந்து அணவு கர்மணின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த 4 சூத்திரத்திலையும் சப்தம்யாம் ஜனேரிடஹ அப்படிங்கிற இடத்துல சப்தமி அர்த்தத்துல வர ஒரு உபபதத்துக்கு பின்னாடி ஜன்னுங்கிற ஒரு தாத்து வரும்போது டேங்கிற அஃபிக்ஸ் வரும். இதுக்கு அபவாத சூத்திரமாதான் இங்க வருது. இங்கு வந்து இந்த அந்நேஷ்வபி திருஷ்யத்தைங்கிறது இந்த 4த்துக்கும் அபவாத சூத்திரம். இங்க நமக்கு வந்து அஜாங்கிற இடத்துல அப்ளை ஆறுது எது அப்படின்னா, இங்க வந்து ந ஜாயதே இது அஜஹா. இங்க வந்து சப்தமி அந்த உபபதம்லாம் இல்ல, ஆனா ஜன்னுங்கிற தாத்து இருக்கு, அதுக்கு டாங்கிற அஃபிக்ஸ் வந்திருக்கு. எதனால அப்படின்னா இந்த அந்நேஷ்வபி உபபதேஷு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால. அப்பிங்கிற ஒரு பதத்தினாலே என்ன அப்படின்னா, சர்வ உபாதி வெபிச்சாரா இருக்கா, என்னெல்லாம் முன்னாடி ரூல் போட்டாரோ அது எல்லாத்தையும் வந்து ஃபோர்கோ பண்ணி வேற அப்ளை ஆகிற மாதிரி வருது. நான் வந்து இது உங்களுக்கு இது ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். இதான் அந்நேஷ்வபி திருஷ்யத்தை, சரியா? இதுக்கு வந்து இங்க கீழே பார்த்தேன்னா அந்நேஷ்வபி திருஷ்யதே சப்தம்யாம் ஜனேஹே இதி உக்தம் அசப்தம்யாம் அப்படி திருஷ்யதே இத்தியாக அஜஹ. சோ அதுதான் இந்த சூத்திரம் மூலமா சொல்றது. சோ வந்து இந்தந்த அர்த்தத்துல வந்து உனக்கு வந்து ஜன் தாத்துவுக்கு டம்யா அப்படிங்கிறது வரும் அப்படின்னு முன்னாடி கொடுத்துட்டு அந்நேஷ்வபி திருஷ்யதே அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால நான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்த 4 ரூலும் அப்ளிகபிளா ஆகாட்டி கூட அந்த இடத்துல டம்யாங்கிறது வரும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சூத்திரம். சோ இங்க வந்து ந ஜாயதே அஜஹா அப்படிங்கிற இடத்துல டாங்கிற ஒரு அஃபிக்ஸ் இருக்கு. பட் இது எதுக்கு அபவாதமா இந்த கான்டெக்ட்ல வந்திருக்கு அப்படின்னா சப்தம்யாம் ஜனேர் டஹா, அதான் இங்க போட்டிருக்காரு. அந்நேஷ்வபி திருஷ்யதே சப்தம்யாம் ஜனேர் இது உக்தம் அசப்தம்யாம் அப்படி திருஷ்யதே இத்தியாக அஜஹா. சரியா இருக்கா? ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சூத்திரம் அப்படின்னா, நீங்க பார்த்தேன்னா ஒரு நிமிஷம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பிரகிருஷ்டோ பாவக பிரபாவக விபூதின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்ரீ நீ புவக அனுபசர்கே இது அனுபசர்கே ஏவ கை விதானாத்து. அதாவது இந்த ஸ்ரீ நீ புவ புவக அனுபசர்கேன்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன அப்படின்னா, கைங்கிற பிரத்யம் இஸ் ஆடட் டு 3 தாத்துஸ். எது அப்படின்னா, ஒன்னு ஸ்ரீ, ஸ்ரீ சேவாயாம் நீ நீ பிராபனே பூ சத்தாயாம். என்ன ரூல் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அங்க வந்து உபசர்க்கம் இருக்கப்படாது. உபசர்க்கம் இல்லாம இருந்துடுத்து அப்படின்னா இது இந்த சூத்திரம் வந்து எதனுடைய அபவாத சூத்திரம் அப்படின்னா அஜபோகோ அபவாத சூத்திரம். இது அஜுங்கிற ஒரு பிரத்யம் வரணும், அப்புங்கிறது ஒண்ணு வரணும். இது ரெண்டும் வராம அந்த இடத்துல கைங்கிறது வருது. சரியா? இந்த இடத்துல வந்து ஸ்ரீனி பூவோ அனுபசர்கேங்கிற இடத்துல ஏரச்சு, அதாவது இப்ப வந்து ஸ்ரீ நீ எடுத்துனா ஏரச்சுன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அதோட அபவாத சூத்திரமா இருக்கு. அது இப்ப நமக்கு தேவையில்லை. இங்க வந்து இந்த பூக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, இன் ஜெனரல் வந்து இது வந்து பூ கை பாவகன்னு வரும் ஃபார்ம். ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துல எடுத்துட்டேன்னா பிரகிருஷ்டோ பாவக பிரபாவகன்னு இருக்கு. பிரங்கிறது ஒன்னு உபசர்க்கத்தோட இருக்கே. நீங்க வந்து மல்லிநாதர் கமெண்ட்ரி 2 3 புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும்னா பிரபாவகன்னு இருக்கு. பட் இவர் வந்து கரெக்டா அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கார். என்ன அப்படின்னா, இங்க வந்து பிரகிருஷ்டோ பாவக பிரபாவக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பூ பிளஸ் கை வந்து பாவகன்னு ரூபம் வரும். இப்ப நீங்க இதுக்கெல்லாமே ரூபம் பார்க்கலாம். ஸ்ரீ நீ பூ இது ஏதேபிய தாத்துபிய அனுபசர்கேபிய கை பிரத்யக பவதி. இந்த ஸ்ரீ நீ பூ இந்த 3 தாத்துக்கும் उपसर्गम इल्लाद इडत्तुल गै प्रत्ययंगिरदु वरुम। इदु एदोड अपवादम्ना अज अच्चु अपोर अपवादः। इंद अच्चु अपोर अपवादहंगिरदु एरच्चुनु ओरु सूत्रम अच्चुक्कु अदावदु श्रीकु नीकु अदु प्रत्ययमा वरुम। ऋदोर अप्पुनु ओरु सूत्रम इरुक्कु अदुदान वंदु बूक अप्लाई आगुम। सो इदनाल एन्न अंड गै ऐड पண்றதுனால श्री प्लस गै श्रायहन वरुम, नी प्लस गै नायहन वरुम, भू प्लस गै भावहन वरुम। So, अनुपसर्गे इतिकम यदि अनुपसर्गम अब अनु उपसर्गम अब प्र श्री गई प्रश्रयहन प्रश्रायहन वरादु। अदे मारी प्र नी गई प्रणयहन अदे मारी प्र भू गई प्रभवहन अप्पड़ी इरुक्कुम्पोदु कथम प्रभावह राज्ञाह एना इंगा कांटेक्स्ट उंगलुक्कु वंदु अदुदाने इल्लिया। இங்க வந்து உங்களுக்கு வந்து பிரபாவகன்னு தான இருக்கு இல்லையா, பிரபாவகன் இல்லையே, அப்ப இது தப்பா அப்படினா இங்க வந்து பிர பூ அப்புக்கு பதில இங்க வந்து பிர இல்ல உபசர்க்கமா எடுத்துக்கூடாது, இங்க வந்து பிராதி சமாசம் எப்படி வந்து பிரகதஹ ஆச்சாரியஹ பிராச்சாரியஹன்னு படிக்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து பிரகிருஷ்டோ பாவஹ பிரபாவஹ। சோ இங்க வந்து பூ பிளஸ் கை தான் அது பிரகிருஷ்டார்த்தத்துல சொல்றதுனால பிரபாவகன் இருக்கு। சரியா இருக்கா? சரியா இருக்கா? எஸ் எஸ் சோதா சரி। சோ எது அமோகம் அபாம் அந்தஹ உத்தம் பீஜம் அஜ த்வயா அதச்சராச்சரம் விஸ்வம் பிரபாவஹ தஸ்ய கீயதே। நான் இந்த ஸ்லோகத்தோட இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கிறேன் சரியா। அடுத்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்।